பாமகவின் இருபத்தி மூணு தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கும் பாமகங்கிறது வந்து வன்னியர்களுக்கு நாங்கள் தான் ஆபத் பார்த்தவர்கள் நாங்கள் தான் பாதுகாப்பானவர்கள் எங்களை விட்டால் வன்னியர்களை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க பன்னியர்களுக்கு பத்தரை பர்சன்ட் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கிறது இது வந்து நீண்ட கால போராட்டத்துக்கு ஒரு தீர்வு வாங்கி கொடுத்துருக்காருல்ல அது இம்பாக்ட் ஆகும் இல்லை களத்தில் வன்னியர்கள் ஓட்டு போடுவாங்க சரி அது அந்த ஒரு ஊரில் வன்னியர்கள் மாத்திரம் தான் இருக்காங்க இல்லை எல்லோருக்கும் வாங்கி தர போராடுவேன்றாரு ஒன் தேர்ட் இருப்பாங்க டூ தேர்ட் மற்ற ஜாதி இருப்பாங்கல்ல சரி அந்த டூ தேர்டு இவங்களுக்கு அகேஸ்டாக தானே போடுவோம் அதிமுக கூட்டணிக்கு பாமக பலமாக பலம் இல்லையா சார் இன்னைக்கு அந்த பத்தரை பர்சன்ட் தாங்க அவங்க போகிற இடத்துல எல்லாம் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க குறிப்பாக ஓ பன்னீர்செல்வத்தினுடைய எதிர்காலமே இந்த பத்தரை பர்சன்ட் தான் மாட்டிக்கிட்டு ஜாதிபாரி கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கு பிறகு ஒவ்வொரு சமூகத்துக்கும் எவ்வளோ தூரத்துக்கு இட இடஒதுக்கீடு செய்யலாங்கிறதெல்லாம் கணக்கு போட்டு கொடுத்துருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை அவசர அவசரமாக ஒரு பெரிய தேர்தல் ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இந்த பழனிசாமி பத்தரை பர்சன்டை எடுத்த அடுப்பில் அடித்து தள்ளி விட்டார் ஒரு ஜாதிக்கு மாற்றலாம் அப்போ மற்ற ஜாதி அத்தனை பேர் பயிற்சிக்காரனா இடித்த வாங்கினா ஒரு ராமதாஸ் ஒரு பத்தரை பர்சன்ட்டு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக வாங்கினதுனுடைய விளைவு அதிமுக கட்சி பெருசாக அடி வாங்கி ஏற்கனவே அதில் பதாத்தல் இருக்குது இப்போ அப்படியே சுரங்க தோண்டி அந்த பக்கமே போச்சு அதுக்கு காரணமே ராமதாஸ் தானே பக்கம் எதிர்ப்புறம் திமுக வந்து பிரச்சாரத்துக்கு வந்து காடுவெட்டி வெட்டி மகளையும் மருமகனையும் பயன்படுத்துறாங்க ஏன் அந்த பத்திர பர்சன்ட் இடஒதுக்கீடு இஷ்யூவே சொல்லாமல் மற்ற சமூகங்களுக்கு இது வந்து கொந்தளிப்பை ஏற்படுத்தி திமுக சொல்லணும் இல்ல திமுக அதை சொல்லலையே திமுகவுக்கு அப்போ இதுல பத்த பர்சன்ட்ல உடன்பாடு இருக்கா இல்லையா அப்படின்றது தான் கேள்விக்கு வந்து உடன்பாடு இல்லன்னு சொல்றது குருவுடைய மகளையும் மருமகனையும் வச்சு திமுக வந்து அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணி ஆதாயம் தேடுது அடிஷனலா அவங்களும் வர்றாங்க உங்களாலே உங்களுக்கு வர்றாங்கன்னு குரு ஃபேக்டர் பாமகவை வீழ்த்த திமுகவுக்கு உதவுதா என்ன அது தெரியாது குரு ஃபேக்டர் பாமகவை வீழ்த்துமா வீழ்த்தாதாங்கன்னு தெரியாது ஆனால் பாமக தலைவலி ஆகுது ஆர்பி உதயகுமாரும் ஓபிஎஸும் என்ன சொல்கிறாங்கன்னா இது தற்காலிகமானது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லாருக்கும் சரிசமாக கொடுக்கப்படும்ன்றார் வேற வழி என்ன அது முதல்ல பாதிக்கப்பட்ட அவங்க ரெண்டு பேர் தான் ஓபிஎஸ்டைய நிலமை இன்னைக்கு மோசமாக போனதுக்கு காரணம் என்ன இந்த பத்தரை பர்சன்ட் தரேன் சரி என்னைய வண்டியர்கள் கொடுத்துட்டா அவங்க புக் கொடுத்தவரெல்லாம் எடுத்தேன்னு போகிற இடத்துல கேட்குறேன் அதனுடைய அவுக்கம் என்னாச்சு திமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னாவே அது உங்களுக்கான வீழ்ச்சி தான் வன்னிய சமூகத்தின் நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சி பாமக தான் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் ஓட்டு நிற்கிற அப்படியே கடுவட்டு குருவோட பசங்களுக்கு சின்ன பசங்க அவங்களுக்கு விவரம் தெரியலன்றா இப்போ இவருக்கு மாத்திர விவரம் தெரிய தெரியல இவர் பேசுறா விவரம் தெரிஞ்சு மற்றவங்களா விவரம் தெரியாமல் பேசலங்களா அவங்களுடைய சின்ன சின்ன பிராஞ்சுக்கு ஒரு அதிமுகன்னு ஒரு கட்சி பாமகன்னு ஒரு கட்சி தேமுதிகு ஒரு கட்சி நீதிமயம் அது ஒரு கட்சி நாம் தமிழ எல்லாம் ஒரே கட்சி தான் ராஜா அவருடைய தலைமையின் கீழே வெவ்வேறு கம்பெனி சமூக நீதி காத்த காவலர் அடையாளம் அவருக்கு பட்டம்லாம் கொடுத்திருக்க யாரு கொடுத்தா வேண்டாம் நான் எடுத்து நானே போட்டுக்கிட்டேன் உலகத்தை காப்பாற்றி உத்தமர் காந்தராஜ் யார் நானே தான் பதவி வேணும்னா என்ன வேணாலும் பண்ணுவோங்கிறதுக்கு இந்த ராமதாஸ் மாதிரி ஆட்கள் தான் எடுப்பா இத உதாரணமா இருக்காங்க தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான வணக்கம் கொடி பறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் டாக்டர் காந்தராஜ் நம்முடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் டாக்டர் காந்தராஜ் சார் எப்படி இருக்கீங்க தேர்தல் பரபரப்பு தமிழ்நாட்டில் ரொம்ப அனல் காற்றும் அதிகமாக வீசி கொண்டிருக்கிறது ப பிரச்சார பயணங்களும் நிறையவே இருக்குது இந்த நேரத்தில் ஒரு பேட்டி குறிப்பாக அதிமுக கூட்டணியில் பாமக வந்து இருபத்தி மூணு தொகுதிகள் வாங்கியிருக்காங்க அதிமுக கூட்டணியில் இருபத்தி மூணு தொகுதிகளும் பெரும்பாலும் அவர்களுக்கு ரொம்ப பரிச்சயமான இடங்கள் குறிப்பாக வன்னிய சமூக மக்கள் வாழக்கூடிய இடங்களில் தான் வந்து அதிகப்படியான சீட்டுகள் வாங்கியிருக்காங்க ஒன்று ரெண்டு இடங்கள்ல இல்லாமல் இருக்குது அதை நீங்கள் தான் சொல்லணும் எப்படின்ட்டு பாமக வாங்கியிருக்கிற இந்த இருபத்தி மூணு தொகுதிகள் இப்போ கல நிலவரம் அவர்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அவங்களுடைய பிரச்சார பயணத்திலலாம் நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாமகவின் இருபத்தி மூணு தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கும் பாமகங்கிறது வந்து வன்னியர்களுக்கு நாங்கள் தான் ஆபத் பார்த்தவர்கள் நாங்கள் தான் பாதுகாப்பானவர்கள் எங்களை விட்டால் வன்னியர்களை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆக அவங்க வன்னியர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல அவங்க போட்டி போடுறாங்க அதில் நீங்கள் ஒரு பேசிக்காக அடிப்படையில் நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நான் ஒரு ஜாதியை தலை இதாக சொல்லிக்கிட்டு உள்ளே வந்து நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் என் ஜாதிக்காரர்கள ஓட்டு போடுகிறேன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மற்ற ஜாதியை எதிர்த்துட்டீங்கன்னு அர்த்தம் சரி வன்னியர்கள் அல்லாதவர்கள் பூரா ஒன்றா சேர்ந்து உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னா உங்கள் கதி என்ன இல்லை நீண்ட காலமாக சமூக நீதிக்காக பாடுபடக்கூடிய ஒரு கட்சி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வன்னியர்களுக்கு பத்தரை பர்சன்ட் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கிறது இது வந்து நீண்ட கால போராட்டத்துக்கு ஒரு தீர்வு வாங்கி கொடுத்துருக்காருல்ல அது இம்பாக்ட் ஆகும் இல்லை களத்தில் வன்னியர்கள் ஓட்டு போடுவாங்க சரி அது அந்த ஒரு ஊரில் வன்னியர்கள் மாத்திரம் தான் இருக்காங்களா இல்லை எல்லோருக்கும் வாங்கி தர போராடுவேன்றாரு வன்னியர்கள் ஒன் தேர்ட் இருப்பாங்க டூ தேர்ட் மற்ற ஜாதி இருப்பாங்கல்ல சரி அந்த டூ தேர்டு இவங்களுக்கு எகேஸ்டாக தானே போடும் அப்புறம் இவங்க எங்கே ஜெயிக்கிறது இல்லை தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பான்மை சமூகம் வன்னியர் சமூகம் சமூகங்க ஒரே இடத்துல குவிஞ்சு இருக்குல்ல ஒவ்வொரு ஊர்லேயும் ஐம்பது பேர் ஐம்பது பேர் ஐம்பது பேர் இருப்பாங்க அந்த ஐம்பது ஓட்டு தான் இவங்களுக்கு கொடுவோம் மிச்சம் ஐம்பது ஓட்டும் எழுபது ஓட்டும் எதிர்கட்சிக்கு தான் போகும் இல்லை ஒரு பெரிய பிரச்சாரம்னா இப்போ அந்த பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடை நோக்கி தான் அவங்களுடைய பிரச்சார பயணம் இருக்கும் டெஃபினட்டாக அதை நாங்கள் பெற்று தந்திருக்கிறோம் மேலும் உரிமைகள் மேலும் கூட இன்னும் வாங்குவோம் எல்லாம் கண்ணீர் விட்டு சொன்னார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு இம்பாக்ட் கொடுக்கும்ல டெஃபினட்டாக பாமகவின் அந்த வெற்றிக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் இல்லை நிச்சயமா அவங்க வந்து நாங்கள் தான் பத்தரை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்ன உடனே மற்ற ஜாதிகாரங்க என்ன கேட்பாங்கன்னா நமக்கு இடம் இல்லாம அவங்க ஜாதிக்கு மாத்திரம் வாங்கி கொடுத்த ஒரு ஆளு வந்து போட்டு கேட்குற எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த பத்தரை பெர்சன்ட்டை ஒழிப்போம் மிச்சம் எண்பது பெர்சன்ட் போச்சுங்க எண்பத்தொம்பது பெர்சன்ட் போயிடுச்சு இல்ல சரி பத்தரை பர்சன்ட் நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்க மிச்சம் எண்பத்தொம்பது பர்சன்ட் இருக்கிற ஜனங்க மாட்டி எடுத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டீங்கல்ல அப்ப அவங்க அத்தனை பேர் சேர்ந்தா நீங்க டெபாசிட் வாங்க முடியுமா சரி அதிமுக கூட்டணிக்கு பாமக பலமா பலம் இல்லையா சார் இன்னைக்கு அந்த பத்தரை பர்சன்ட் தாங்க அவங்க போகிற இடத்துல எல்லாம் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க குறிப்பாக ஓ பன்னீர்செல்வத்தினுடைய எதிர்காலமே இந்த பத்தரை பர்சன்ட் தான் மாட்டிங்கிச்சு முக்குளத்தவருடைய முழு எதிர்ப்பை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கல்ல அது மாத்திரம் இல்லாமல் பட்டியலினத்தை சேர்ந்த மக்களுடைய எதிர்ப்பை எல்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்க அதுதான் தற்காலிகமானதுன்னு உதயகுமார் சொல்கிறாரு சொன்னப்பறம் இவங்களும் போடாமல் போயிடுவாங்கல்ல நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு இதை சமூக அதாவது வாரி கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கு பிறகு ஒவ்வொரு சமூகத்துக்கும் எவ்வளோ தூரத்துக்கு இடம் இடஒதுக்கீடு செய்யலாங்கிறதெல்லாம் கணக்கு போட்டு கொடுத்துருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை அவசர அவசரமாக ஒரு பெரிய தேரல் ஸ்டன்டா வச்சுக்கிட்டு இந்த பழனிசாமி பத்தரை பர்சன்ட் எடுத்தடுப்புல அடிச்சு தடுப்பிட்டார் ஒரு ஜாதிக்கு மாத்திரம் அப்ப மத்த ஜாதி அத்தனை பேரும் பைத்தியக்காரனா இடிச்சவாயன்னா இல்ல அது ஒரு நீண்ட நாள் கோரிக்கை கேள்வி அவங்கள எல்லா இடத்துலையும் கேட்கறாங்கல்ல நீங்க பண்ணிருச்சொல்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறார்கள்ல அவருடைய தொகுதியில அவருடைய வெற்றிக்கு கேள்விக்குறியா இருக்கிறது காரணம் இந்த பத்தரை பர்சன்ட் இல்ல அதற்கான விளக்கத்தை மருத்துவ ராமதாஸ் தாஸ் குடுக்கிறாரு சமூக நீதி தெரியாதவங்க தான் அந்த பத்தரை பர்சன்ட் வாங்கி கொடுத்ததே விமர்சனம் பண்ணிட்டு உக்காந்துருக்காங்க ஆமா சமூக நீதி தெரியாதவங்க தான் எண்பது இருக்காங்க அவங்க தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க சமூக நீதி அடிப்படையிலான ஒரு கோரிக்கை தான் இடஒதுக்கீடு எந்த சமூகத்துக்கான நீதி கேட்டார் இவர் சமூகத்தை கேட்டுக்கிட்டாரு மற்ற சமூகம்லாம் அவங்க நீதி எல்லாருக்காகவும் நான் போராட போறேன் போராடுறாங்க சமூக வன்னியருக்கு மாத்திர பத்து பர்சன்ட் கேட்டாரு சாதிவாரி கணக்கு இருபது வருஷமா பொறுத்து இருந்தாருல்ல இருபது வருஷமா இந்த பத்தரை பர்சன்ட் கேட்டுக்கிட்டே இருந்தாருல்ல அதை ஒரு துருப்பு சீட்டா வச்சுக்கிட்டு தானே எலெக்ஷன்ல ஓட்டு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்டே கேட்டாங்க அவங்க கேட்டாங்க பத்தரை பர்சன்ட் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாருல சரி ஒத்து ஒத்து போயிட்டாருல அந்த இருபது வருஷமா கேட்டுக்கிட்டு இருந்தா ஒரு துருப்பு சீட்டா வெட்டு இருந்தாரு இந்த தவிர எக்கச்சக்கமான கமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க மாட்டிக்கிட்டோன்னு புரிஞ்சுக்கிட்ட உடனே தயவுசெய்து அது அது கொடுத்துருங்க இல்லாட்டி பண்ணால் ஊருக்குள்ளே நுழைய முடியாது கெஞ்சி கேட்டுக்கிட்டு தானே உள்ளே வந்தார் அதனால தானே ஐம்பது சீட்டு கேட்டுக்கிட்டு இருந்தவர் நாற்பது முப்பது இருபது கடைசியில் கூட நீங்கள் நீ வேண்டாங்கிற அளவுக்கு அவங்க ஒதுக்கி தள்ளுற அனுப்புகிறத்துக்கு அப்புறம் நீ கொடுக்குறத கொடுத்துக்கோ என் கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு நீ பத்தரை பர்சன்ட் கூடுன்னு கேட்டு வாங்கிட்டாங்க அதில் சில வன்னியர்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே இருந்த சிஸ்டத்தில் எங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் கிடச்சிக்கிட்டு இருந்தது இவர் போய் பேசி அஞ்சு பர்சன்ட் குறைச்சி பத்திரையாச்சு இருக்கிறார் வன்னியர் உள்ளிட்ட நூற்றி எட்டு கம்யூனிட்டிஸ்க்கு இருந்தது இருந்தது அதுல வன்னியர்கள் மட்டுமே ஆதாயம் அடைஞ்சாங்கன்னு சொல்லுங்க வன்னியர்கள் மட்டும் தான் இவர் கேட்டாரு வன்னியர்களுக்கு மத்தம் தான் இவர் இருக்காரு இப்போ ஊர் பூரா ஏடிஎம்கே போய் ஓட்டு கேக்குற இடத்துல என்ன சொல்றாங்க அவங்களுக்கு பத்து பிரச்சனை கொடுத்தா நாங்க என்ன இடிச்சோம் என்னன்னு கேட்கறாங்கல்ல மத்த ஜாதிக்காரர்கள் பூராவும் கேட்கறாங்கல்ல எங்கேயுமே உங்களால பேச முடியலையே பல இடங்கள்ல அமைச்சர்களை அடிச்சு துரத்திருக்காங்களே இதை அடிப்படையில் தானே வெளியே துரத்துனாங்க ஆக ஒரு ராமதாஸ் ஒரு பத்தரை பர்சன்ட்டு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக வாங்கினதுனுடைய விளைவு அதிமுகங்கிற கட்சி பெருசா வாங்கி ஏற்கனவே அதள பாதாளத்தில் இருந்தது இப்போ அப்படியே சுரங்க தோண்டி அந்த பக்கமே போயிடுச்சு அதுக்கு காரணமே ராமதாஸ் தானே சரி நீங்க பத்து பர்சன்ட் விஷயத்துல இது ஒரு டிராபேக் அதிமுக கூட்டணிக்கு ஆமா நிச்சயமாக இருக்குது மற்ற அத்தனை ஜாதி நீங்க பாதிச்சுக்கிட்டீங்களா ஒரு ஸ்ட்ரோக் ஒரு சின்ன ஒரு மூவ்ல அத்தனை ஜாதிக்காரையும் எதிரே இயக்கிட்டீங்க குறிப்பிட்டு அவங்க வந்து வன்னியர் சமூகத்தை மட்டும் டார்கெட் பண்ணி சீட்டு வாங்கியிருக்காங்கன்னே வச்சுக்கிட்டா கூட அதுவே பாமகவுக்கான ஒரு ஏற்றமா பார்க்க முடியாது அங்க அவங்க வந்து பெரிய அளவுக்கான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இல்லையா இந்த ஒரு ஊர்ல வன்னியர்கள் பெரும்பான்மை இப்ப நான் சேலம் தச்சாந்தவன் சேலம் ரெண்டாவது தொகுதி எங்களது தொகுதி இப்ப என்ன வருதுன்னு தெரியல சேனா ரெண்டு வந்து வன்னியர்கள் தொகுதி தான் பேரு அங்க என்ன எங்க அண்ணன் ராஜாராம் தான் நின்னாரு அவருக்கும் வன்னியருக்கு சம்மந்தம் இல்லை ஜெயிச்சது அவர் தான் ஜெயிச்சாரு வன்னியர்கள் தான் எடுத்து நின்னாங்க திமுக வந்து இந்த வீரபாண்டியார் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அதை வன்னியர் பூமின்னு சேலத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தது ஜெயலலிதா வந்து அது வன்னியர் பூமியே கிடையாதுன்னு பழனிசாமியை நிற்க வச்சு ஒரு வெள்ளாள கவுண்ட்ருங்க ஜெயிக்க வச்சாங்கல்ல கடந்த காலங்களில் ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி தான் அவங்க வந்து சேலம் தருமபுரி மேட்டூர் போன்ற பகுதிகளில் எப்போவுமே பாமகவுக்கு அங்கே கணிசமான வாக்கு வங்கி இருக்குது தானே இப்போவும் கணிசமான வாக்கு வங்கி மொத்தமாக வன்னியர்கள் இல்லையே சரி மற்ற ஜாதிக்காரர்களும் இருக்காங்கல்ல வன்னியர்களுடைய அடையாளம் பாமக தானே அவங்க தானே ஒன்றும் அவசியம் இல்லையே அப்படி ஒன்றும் அவசியம் இல்லையே இப்போ வந்து செம்மலை இருக்காரு செம்மலை வந்து வன்னியர்னு யாரும் பாக்கறதில்ல சரி அவர் அந்த மேட்டூர் பகுதியிலையும் ஓமலூர் பகுதியிலேயும் எடப்பாடி பகுதியிலையும் செம்மலை போய் நின்னாருனா அவரை ஜெயிக்கவே முடியாது இன்னைக்கும் அவர் தான் ஆனால் அவருக்கு இந்த தடவை சீட்டு கொடுக்கல சரி வேற யாருக்கோ கொடுத்துருக்காங்க மேட்டூர்ல பாமகாவே வாங்கி வாங்கிட்டாங்க வாங்கிக்கிட்டாங்க இப்போ செம்பலை போய் எழுத்து ஓட்டு போட ஒர்க் பண்ண மாட்டாருன்னு என்ன இருக்குது பண்ணார்னா என்ன ஆகும் சரி பாமக என்ன ஆகும் செம்பலைக்கு அதை விட கூடுதலான வேற ஏதாவது பொறுப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க அது வேற ஏதாவது தெரியாது சரி செம்பலை அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருந்தாருன்னா அந்த இடம் போச்சு இல்லை சரி அது மாதிரி தானே ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஜாதி வந்து ஒரு ஊரில் வந்து அந்த அந்த ஊரில் முழுக்க முழுக்க வன்னியர்கள் தான் அப்படின்னுங்கன்னா பரவாயில்ல பெரும்பான்மைனா என்ன எத்தனை பர்சன்ட்டு முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல எந்த ஊர்லேயுமே எந்த ஜாதியுமே பெருசா கிடையாது அதுதான் நீங்க ஜாதிவாறு கணக்கு எடுப்பீங்கன்னா பெரிய ஜாதின்னு எடுத்தீங்கன்னா நாங்க இருக்கிறோம் ஒரு இம்பாக்டே ஆகாது அவங்களுக்கு ஒரு ஏற்றமே கொடுக்காதுன்றீங்க மக்களுக்கு கொடுக்குங்க சரி அதனுடைய எதிர்விளைவு இந்த பக்கம் வந்துடுது இல்லை உங்களுக்கு உங்களுக்கு பத்து ரூபா கொடுக்கும் போது உங்க பக்கத்தில் உட்காந்துருக்காரு அவருக்கும் வருது இல்லை நானும் தானே கஷ்டப்பட்டேன் எனக்கு ஒரு பத்து ரூபா கொடுக்கல அவருடைய கோபத்துக்கு நீங்க நீங்க பார்க்கிட்டீங்க இல்ல அவ்வளவுதான் கணக்கு அதிமுகவுக்கு ஆமா நீங்க அவசரப்பட்டு நீங்க போட்ட பெரிய தேர்தல் சென்ட்னு இந்த பழனிசாமி ரொம்ப பெரிய ராஜதந்திர நடவடிக்கை நினைச்சுக்கிட்டு அவர் பண்ணது எப்பேற்பட்ட மண்ணை தூக்கி தலையில கொட்டிக்கிட்டோம் கணக்கு தான் நடந்திருக்குது சரி ஜாதிவாரி கணக்கு எடுத்து அந்தந்த ஜாதிக்கு எத்தனை பர்சன்ட் கொடுக்கணுங்கிறதெல்லாம் போட்டு ஒரு செஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் இங்கே இருபது வருஷமாக தள்ளி போட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை ஒரே நாளுக்கு ஆரம்பிச்சு மத்தியான சட்டத்தை நிறைவேற்றுறாங்க அந்த அளவுக்கு அவசரமா பண்ணது விளைவு இன்றைக்கி அவங்க அனுபவிக்கிறாங்க இதில் சென்னையில் ஒரு மூன்று தொகுதிகள் கூட வாங்கியிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி பூந்தமல்லி தொகுதி அதே போல் அருகில் இருக்கிற காஞ்சிபுரம் தொகுதி வாங்கியிருக்காங்க இதெல்லாம் எப்படி இருக்கு வெற்றி வாய்ப்பு பாமகவுக்கு இன்றையில வந்து அவங்க தேவையில்லாமல் சீட்டு வாங்கிக்கிட்டு தப்பு இது ரெண்டை தவிர இவங்களுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது இவங்க வந்து ஒரு 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 இம்பேக்ட் கூட கிரியேட் பண்ண மாட்டாங்க வன்னியர்கள் இருக்கிற பகுதிகள்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை வன்னியர்கள் இப்போ நான் வந்து ஆவடியில் இருக்கேன் நிறைய வன்னியர்கள் இருக்காங்க அங்கே ஜெயிச்ச பாண்டியராஜ் வந்து வன்னியர் இல்லையா சரி அங்கே இப்போ நிற்கிற சாமுநாதர் வந்து வ வன்னியர் இல்லையே அங்கேயா வன்னியர் வன்னிய பிரதேசம் தான் அது வன்னியர்கள் அங்கே ஜெயிச்சதே கிடையாது பிரயோஜனமே இல்லை அதே மாதிரி திருவள்ளூர்லாம் வன்னியர்கள் பகுதி தான் அங்கே எப்போ பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் வந்து பட்டியலினு சேர்ந்தவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் வன்னியர்கள் இடம் தான் வன்னியர்கள் இடத்துல வன்னியர்கள் ஜெயிச்சதா பெருசாக இதானதே இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா சேலம் சேலத்தில் வந்து இன்றைக்கி எத்தனை வன்னியர்கள் எங்கள் எம்எல்ஏவாக இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம் இந்த தடவை திமுக கொடுத்தது எத்தனை பேர் வன்னியர்கள் எங்கள் அண்ணன் சேலம் டூலன்னு நின்னார் சேலம் ஜெயராமன்ற ஒரு நின்னார் ஒரு சேட செட்டியார் கன்னட பேசுகிற செட்டியார் யாருமே வண்டியர் இல்லையே மாமலூர் அங்கே நின்று ஜெயிச்சவங்க பூராமே வெள்ளால கவுண்டருங்க க சுப்பராயன் மோகன் குமார மங்கலத்தினுடைய தந்தை ரத்தனசாமின்னு சொல்லி சோழிய வெள்ளாளர் பேபி கந்தசாமின்னு சொல்லி இப்படி தான் ஜெயிச்சுட்டு வந்தாங்க செம்மலை வர்றவர்களும் வன்னியர் பூமி தான் வன்னியர் ஜெயிக்கவே இல்லையா வன்னியர் சமூக மக்களின் நம்பிக்கைக்குரியவர் தானே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அப்படி தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு வன்னியர்களுக்கு ஒரு என்ன பண்ணார் சொல்லுங்க பார்க்கலாம் வன்னியர்கள் நான் ஒரு தடவை ஒரு இதில் கேட்டேன் இருபது வருஷமாக இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்களே இது அந்த இதோ கூட்டணியிலேயே இருந்துகிட்டு இருக்கீங்களா பதவியில உங்க மகனும் வாங்கி வாங்கி கொடுத்தாரு இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு ஒரு கேள்வி காட்டேன் அதுக்கு அதை விட நீங்க வன்னியர்களுக்கு ஒரு எவ்வளவு செஞ்சுருக்கலாம்ல சேலம் ஸ்டீல் பிளான்ட் இருக்குது சேலம் ஸ்டீல் பிளான்ட்ல எத்தனை வண்டியர்களுக்கு இடம் கிடைச்சிருக்குது வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது கணக்கு போட்டு கேட்டிருக்காரா போராடி இருக்காரு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை இவர் இவர் தான் ஆளுங்கட்சியோட இதாக தானே இருக்காரு கூட்டணியில் இருக்காருல்ல இவரால் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்காக போராடி எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்து சரி சரி நெய்வேலி சுரங்கத்துல வன்னியர்கள் வந்து இருக்க வேண்டிய இடம் அங்க எவ்வளவு தூரத்துக்கு இருக்காங்க அவங்க வன்னியர்கள் எத்தனை இடத்துல எத்தனை தொழிற்சாலைகள் அதெல்லாம் வேண்டாம் வன்னியர்கள் அதிகமா இருக்கிற இடத்துல ஏதாவது தொழிற்சாலையில் கொண்டு வந்து வன்னியர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரா என்னங்க செஞ்சாரு சரி என்ன செஞ்சாரு ஒரு மகனுக்கு வே மந்திரி பதவி வாங்கி கொடுத்தா அதை வேணால் சொல்லலாம் பத்து பர்சன்ட் தான் தான் மகனுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு நல்லா பெரும் பதவி வாங்கி கொடுத்தாரு இல்ல பாமகவுக்காவது இது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த வன்னிய சமூக மக்களுடைய வாக்குகள் விழுந்து அது ஒரு ஏற்றம் கொடுக்குமா அந்த தொகுதிகளில் அவங்களுக்கு ஒரு கண்ணியமான தோல்வியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பா இருக்கும் தோல்விதான் வெற்றி இல்லை சொல்லுவாங்க அதிமுகவை பொறுத்தவரையில் அந்த பத்திர பர்சன்ட் இடஒதுக்கீடை அவசரமா கொடுத்தது தான் இஷ்யூன்றீங்க பாமகவுக்கு அதன் மூலமா மற்ற சமூக மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் சொல்றீங்க ஆனால் இந்த பக்கம் எதிர்புறம் திமுக வந்து பிரச்சாரத்துக்கு வந்து காடு வெட்டி குருவனுடைய மகளையும் மருமகனையும் பயன்படுத்துகிறாங்க இது எந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் இது ஏன் அந்த பத்திர பர்சன்ட் இடஒதுக்கீடு இஷ்யூவே சொல்லாமல் மற்ற சமூகங்களுக்கு இது வந்து கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்குன்றதை திமுக சொல்லணும் இல்ல திமுக அதை சொல்லலையே திமுகவுக்கு அப்போ இதுல பத்திர பர்சன்ட்ல உடன்பாடு இருக்கா இல்லையா அப்படின்றது தான் பலருடைய இருக்கு வந்து உடன்பாடு இல்லைன்னு திமுக எங்கேயுமே சொல்லலையே சரி எல்லா சமூகத்தையும் கணக்கெடுத்து போட்டு அந்த சமூக இது விகிதாச்சார அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் உள்வது தான் அனைத்து மக்களுடைய கோரிக்கை பழனிச்சாமி ஸ்டண்ட் அடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வன்னியர்களை ஓட்டை அப்படியே வாங்கிப்பிடலான்ற பேராசையில் இதை பண்ணிவிட்டார் அதனுடைய அவுட்லம் என்னாச்சு மற்ற அனைத்து ஜாதிகளுடைய கோபத்துக்கு ஆளாகிட்டாருல சரி அதையே பிரச்சாரமா கொண்டு போகலாம் ஆனால் குரு ஆட்டோமேட்டிக்கா பிரச்சாரத்தை கொண்டு போக வேண்டியது இல்லையோ அமைச்சர்கள் போற இடத்துலாங்களே பார்க்கல நீங்க அவங்களுக்கு மாத்திரம் கொடுத்தியா எங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எத்தனை அமைச்சர்கள் பேச விடாம ஊருக்குள்ளாரி உள்ள விடாம துரத்திருக்காங்க இருக்காங்க இல்ல அதை கூட திமுக தெளிவாக பண்ணல குருவுடைய மகளையும் மருமகனையும் வச்சு திமுக வந்து அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணி ஆதாயம் தேடுது அடிஷ்னலாக அவங்களும் வர்றாங்க உங்களாலே உங்களுக்கு வர்றாங்க

அவருக்கு எதிர்மறையான வி விமர்சனங்கள் நிறையா இருக்குது அவரை பாட்டாளி மக்களை கண்டிப்பாக ப கண்டா பயப்படுற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு தீவிர இயக்கமாக காட்டினவர் வந்து கா அவருடைய மேடை அவருடைய மேடைப்பயிற்சிகள்லாம் தரந்தாழ்ந்தவையாக இருந்தது ஆனால் அதே சமயத்தில் எடுபட்டு இருந்தது அந்த ஒரு ஒரு பாமகவுக்கு ஒரு அடையாளமாகவே அவர் இருந்தார் அப்படிப்பட்டவரை வந்து ஓரங்கட்டி ஒதுக்கி தள்ளி அந்த பசங்களை ஓரம் கட்டி விட்டிங்கன்னா நீங்கள் என்ன வன்னியர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க உங்கள் கூட அடிமையாக இருந்து உங்களை தூக்கிவிட்ட ஒரு தொண்டனையே இந்த அளவுக்கு நீங்க தூக்கி எறிஞ்சிருக்கீங்க அப்பாவுனாக்கா உங்களை சின்ன பசங்க அவங்க அரசியல் களத்துக்கு வர்ற அளவுக்கு இன்னைக்கு இல்லை நிலை அவங்களை நாங்க எப்ப பயன்படுத்தணுமோ பயன்படுத்தணும் இப்ப படிங்க அவங்களை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி தான் அவங்க நினைச்சதா அன்புமணி சொல்றாரு ஆனா திமுக இப்போ தேவையில்லாம திரு ஸ்டாலின் அவங்கள பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு எங்களுக்கு எதிராக கொம்பு விடுறாரு நேரம் மோதுறதுனா எங்கிட்ட மோத வேண்டியது தானே ஸ்டாலின் வந்து இப்படி எல்லாம் ஸ்டாலினை பத்தி பேசுறது மூலம் தன்னை பெரியாளா காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு சரி இவர் எந்த வயசுல வந்தார் அரசியலுக்கு அன்புமணி பச்சை குழந்தையா இருந்தால் தானே வந்தார் எம்பிபிஎஸ் முடிச்சோடனே தானே வந்து வந்தாரு அப்போ இவர் சின்ன பையன் இல்லையா அப்ப அவங்க அப்பா வந்து அணைச்சிக்கோ பையனை வீட்டில் வச்சுக்கோன்னு சொல்லலையே சொல்லலையே அவரு அவருடைய மருமகன் விஷ்ணு பிரசாத் அவர் அவரும்தானே சேர்ந்து வந்துருக்காரு ரெண்டு பேரும் சின்ன பச்சை குழந்தைங்க அந்த உள்ள வந்தாங்க அப்போ அவங்களுக்கு அது இதாகலையா அதை வரும்போது போது பச்சை குழந்தையா இருந்தால் கூட வந்து வாங்கிக்கலாம் ஆனா தன்னை எடுத்து வந்து நாங்கள் பச்சை குழந்தை கிடையாது பயன்படுத்திக்கிறேன் என்ன பரிதாபம் என்ன இந்த பத்து பர்சன்ட் கொடுத்தது மூலமா தென் மாவட்டத்துல ஒரு பாதிப்பு இருக்குன்றீங்க அதிமுக நான் நாலு பிள்ளைய பெற்று வச்சுருக்கேன் ஒரு பிள்ளைக்கு மாத்திரம் நான் வந்து எல்லா சலுகையும் கொடுத்துக்கிட்டு தான் மிச்சம் மூணு பிள்ளை கோவிச்சுக்காது அதுக்கு தான் ஆர்பி உதவிக்குமாரும் ஓபியஸும் என்ன சொல்கிறாங்கன்னா இது தற்காலிகமானது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லாருக்கும் சரிசமமாக கொடுக்கப்படும்ன்ற வேறு வழி என்ன அது முதல்ல பாதிக்கப்பட்டோ அவங்க ரெண்டு பேர் தான் ஓபிஎஸ்னுடைய நிலைமை இன்னைக்கு மோசமாக போனதுக்கு காரணம் என்ன இந்த பத்தரை பர்சன்ட் தானே சரி என்னைய வன்னியர்களுக்கு கொடுத்துட்டா அவள் முக்கூடத்தவரெல்லாம் இடித்த வேணாம் போகிற இடத்துல கேட்குறான் அதனுடைய அவுட்டம் என்னாச்சு இப்போ பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் தனி விரோதியாக இருக்கிற ப பன்னீர்செல்வத்தை வெளியின் போகிறதுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டாரு அது எடப்பாடியிலேயே அது வராதா வன்னிய வெள்ளாள கவுண்டர்கள் அதை கேட்க மாட்டாங்களா சரி எடப்பாடி எடப்பாடி வந்து வன்னியர் பெல்ட்டு அங்கே அவங்களுக்கு பத்தரை பர்சன்ட் கொடுத்தாக்கா வெள்ளாள கவுண்டர்கள் வந்து கேட்க மாட்டாங்களா நமக்கு இல்லையா மாட்டாங்களா சரி நீ உன்னை முதலமைச்சராக உட்கார வச்சுருக்கேன் நமக்கு இல்லை அவங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு அங்கே அவருக்கு அந்த ஆபத்து வராதா தானே தான் தெரிய பண்ணுதுங்க பண்ணதுங்க அவசர அடியில் பண்ணுது பெரிய ஸ்டண்ட்டுன்னு நினச்சி பண்ண போய் இவங்க தலையில் மண்ணவாரி போட்டுக்கிட்டு தான் நடந்துருக்குது எந்த வரலாறும் தெரியாத ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டுறாதீங்கன்னு கேட்குறாரு திரு அன்புமணி ராமதாஸ் அதே போல் ஸ்டாலின் வந்து இங்கே திமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கனாவே அது உங்களுக்கான வீழ்ச்சி தான் வன்னியர் சமூகத்தின் நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சி பாமக தான் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் ஓட்டு கேட்குறத எப்படி பார்க்குறீங்க அப்புறம் ஏன் ஓட்டு குருவோட பசங்க வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏன் எதிர்த்து பேசுறாங்க சின்ன பசங்க அவங்களுக்கு விவரம் தெரியல இப்போ இவருக்கு மாத்திர விவரம் தெரிஞ்சிருக்குதா இவர் பேச இவர் பேசுறா விவரம் தெரிஞ்சு மற்றவங்களாம் விவரம் தெரியாமல் பேசுறாங்களா என்னங்க ஒரு கோ அந்த குடும்பத்தில் இருக்கிற விவரம் தெரியாத பையனே உங்களை எதிர்த்து வந்து நிற்கிறாங்கன்னா விவரம் தெரிஞ்சவங்க எவ்வளோ எதிர்ப்பாங்க அப்படி தானே போகணும் சின்ன பசங்களை வச்சுக்கிட்டாங்க நினைக்கணும் குழந்தைகளுக்கு இது பயன்படுத்தக்கூடாதுங்கிற அந்த இதுக்கு போவார்ன்னு நினைக்கிறேன் அடுத்தது குழந்தைகளை வந்து குழந்தை தொழிலாளர் ஸ்டாலின் ஊக்குவிக்கிறார் அப்படி கூட போகலாமே ஆஹ் இவர் குழந்தையா தான் உள்ள வந்தாரு தொழிலாளர் முதலாளி ஆகிட்டார் இந்த அதிமுக கூட்டணியில் இருக்கிற பாஜக பாமக தமாக தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு எப்படி இருக்க போகிறது இந்த தேர்தல் காலம் ஏன்னா எல்லாருமே கணிசமான சீட்டுகள் வாங்கி போட்டிட்டு இருக்காங்க இவங்க எல்லாமே ஒரே கட்சி தாங்க எல்லாமே பாஜக பிரான்ச்சு தான் ஒரே பேர்ல பாஜக கூட்டணி சார் அப்ப பாமக ஒரு கட்சி கிடையாதுங்க பாஜகவுடைய சின்ன சின்ன பிரான்ச்சுகள் ஒரு அதிமுகன்னு ஒரு கட்சி பாமகன்னு ஒரு கட்சி தேமுதிகனு ஒரு கட்சி மானிமுக மானியமாவா மக்கள் நீதி மையம் அது ஒரு கட்சி அப்புறம் இந்த சீமான ஒரு கட்சி நடத்துகிறாங்க நாம் தமிழர் எல்லாம் ஒரே கட்சி தான் எல்லாமே பாஜகங்கிற பேரில் பாஜகவினுடைய தலைமையின் கீழ் இங்குங்கிற வெவ்வேறு கம்பெனிஸ் அவ்வளோதான் அதிமுக இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சி ஆமாங்க பாஜகவினுடைய கோ குழலா தானே இருக்குது பாதுகா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தானே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் நேற்று கூட சொன்னேன் ஒரு ஒரு பெரிய தொலைக்காட்சியில் பூலோகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் விவசாயிகள் போராட்டத்தை வந்து பாஜக செய்கிறதுக்கு தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரே ஒரு குரல் நீங்கள் செய்கிறது ரைட்டுன்னு யாருனாக்கா பழனிசாமி எந்த அளவுக்கு அடிமையாக இருந்தாக்கா அவ்வளோ தூரத்துக்கு உலகமே எதிர்த்து நிற்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் சமூக நீதி வேணாமா நான் பார்க்குறேங்க சமூக நீதியெல்லாம் பார்த்துக்குறேங்க நீட் தேர்வு நடத்தினா நான் நடத்துகிறேங்க முதல் அலுவலர் தான் நிற்கிறாரு அவருக்கெல்லாம் இவங்கெல்லாம் இருக்காங்க சரி இது வந்து கட்சின்னு சிரிப்பு தான் வருது ஒரு ஒரு கட்சியினுடைய வெவ்வேறு பிரான்சஸ் அவ்வளவுதான் சமூக நீதி காத்த காவலர்னு அடையாளம் எல்லாம் அவருக்கு பட்டம்லாம் யாரு கொடுத்தா யார் கொடுத்தா நான் எடுத்து நானே போட்டுக்கிட்டேன் உலகத்தை காப்பாற்றி உத்தமர் காந்தராஜர் யார் சொன்னா நானே தான் சொல்லிக்கிட்டேன் அவ்வளோதான் சரி என் பட்டம் கொடுக்குறதுக்கு வேணுங்களா இன்றைக்கி ஒரு பாரத ரத்னாவிலேருந்து அத்தனையுமே வில போகிற விஷயங்க சரி யார் கொடுக்குறது யாருக்கு இது பண்ணுங்கிறதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் இதில் எல்லாம் இப்போ இன்றைக்கி தனுஷுக்கு வந்து சிறந்த நடிகர் பட்டம் ரெண்டாவது தடவை கொடுத்துருக்காங்க எதுக்காக ரஜினியோட மருமக ரஜினி ரசிகர்கள் ஓட்டை வாங்குறதுக்கு ஒரு பிளான் பண்ணி கொடுக்குறாங்க தமிழ் படத்துக்கு இத்தனை தான் இத்தனை ஓட்டு இத்தனை பரிசையாக கொடுத்தாங்க இத்தனை விருதுகளையும் கொடுத்தாங்க தமிழ்நாட்டை எலெக்ஷன் நடக்குது இந்த நடிகை இதெல்லாம் வச்சுட்டு இந்த செல்வாக்கை வச்சு பண்ணலாங்கிறதுலாம் பிளான் அரசியல் ஆட்சி எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் இந்த எலெக்ஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க இதுக்காக வரக்கூடாத விஷயத்தெல்லாம் அந்த படத்தை பற்றி நான் எனக்கு தெரியாது ஒரு த கொடுக்குறாங்கன்னாக்கா என்ன அர்த்தம் தன் கையில் இருக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன இலாக்காக்களை கூட தன்னுடைய இந்த சுயநலத்துக்காக பாஜக பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய தேர்தல் வெற்றிக்காக பயன்படுத்துகிறது துஷ்பிரயோகம் பண்ணுறதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம் தானே அப்படி இருக்கும்போது இந்த பட்டங்களை வந்து நீங்கள் சமூக நீதி காவத்தை காவலர் ஜெயலலிதாவுக்கு கொடுத்தாருங்க வீரமணி வீரமணியை கொடுத்தாரு சமூக நீதி காத்த வீராங்க வீராங்கனை வீராங்கனார் அப்புறம் எங்கே போய் நிற்கிறது வீரமணி ஒரு காலத்தில் வாங்கி கடிச்சு கேளோ கொடுத்து ஒரு இந்த இந்த பட்டமெல்லாம் வாங்கி அடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் எனக்கு ஆயிரம் பட்டம் இருக்குதுங்க தனி மனித விமர்சனம் ஆராசா பேசினது எல்லாம் விமர்சனத்துக்கு அதற்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறது அநாகரிகமானதுன்றதெல்லாம் மோடி பேசியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஆராசா லியோனி இவங்கெல்லாம் பிரதமர் அளவு உயர்ந்திருக்காங்கன்னு தெரியுது பிரதமர் வந்து இவங்களை கண்டு பயப்படுறாருன்னு தெரியுது அப்படின்னு லியோனியை பாராட்ட சொல்லணும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு கட்சி திமுக ஆட்சி கொண்டா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காதுன்றாரு அது பொள்ளாச்சியில் போய் பேசணும் அவர் பொள்ளாச்சியில் போய் அந்த விஷயத்தை நல்லா இருக்கும் அப்புறம் வந்து உத்தரப்பிரதேசத்துல அவருடைய அந்த எம்எல்ஏக்கள் அந்த ஒரு கோயிலுக்கு உள்ளார எல்லாம் நடந்ததில் ஒரு பெண்களை இல்லையோ அவங்க எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு அங்கே போய் பேசுனா நல்லாயிருக்கும் அவர் இது தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோங்கிறத அவருக்கு யாராவது சொல்லணும் அவர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டாவே பேசிக்கிட்டு இருக்காரு இது மோடிகள் தெரிய மாட்டேங்குது இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டோம் இது வேற பிரதேசம் இது வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஒரு ஊர் நான் பிரதேசம் அப்படிங்கிறத அவருக்கு சொல்லணும் ஐந்து மாநில தேர்தலில் மோடி அலை வீசி கொண்டிருப்பதாகவும் பாஜக அலை வீசுது பாஜக கூட்டணி அலை வீசுது அப்படின்னு சொல்றாரு சார் மேடையில் ஆமாங்க நானே சொல்ல அப்புறம் யார் தாங்க சொல்றது காந்தராஜை போல உயர்ந்த மனிதன் யாருமே கிடையாது யார் சொன்னால் காந்தராஜ் நீங்கள் தான் சொன்னீங்க ஆமாம் என்ன என் விஷயத்தை நானே சொல்ல வேண்டியதா இருக்குது எவர் யாருக்கும் புரியலையே என் அலை வீசுது என் அலை வீசுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அழதாங்க வீசுது இங்கே சுனாமி அடிச்சுக்கிட்டு தனி மனித நாகரிகம் ரொம்ப முக்கியம் இல்லை ஆராசா பேசுனதும் சரியான ஒரு கேள்வி இல்லை பெண்களை இழிவாக பேசுறதுன்றது தவறு இல்லை ஒரு தாயாரை இழிவுப்படுத்தினார் அதுவும் முதலமைச்சருடைய தாயார் பேசுனது அதற்காக ரெண்டு நாள் தேர்தல் ஆணையம் பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு கூட தடையெல்லாம் வச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் உடனே இங்கே இவ்வளோ இவ்வளோ லேட்டாக எடுக்கிறாங்கிறது எனக்கு ஆச்சரியம் நான் திமுகவை தடைப்படுத்திவிடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் அதை தான் நான் எதிர்பார்த்தேன் இதை ஒரு சாக்கம் உங்களுக்கு வேணும் தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவு என்ன பேசுனார் ஒழுங்கான முறையில் பிறந்து வளர்ந்த முழு மாத குழந்தை ஸ்டாலின் கள்ள பக்கம் பிறந்த குறைப்பிரச குழந்தை போன்றவர் எடப்பாடினார் அங்கே அவங்க தாயை எங்கே வந்தது அங்கே எங்கே இருந்தது தாயை அதை விட்டுட்டு பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு எங்கள் அம்மா கள்ள உறவில் என்னை பெத்தாங்கன்னு இப்படிலாம் சொல்கிறாங்களே எங்கள் அம்மா கள்ள உறவு பெற்றாங்கன்னு என்னை பற்றி சொ எங்கள் அம்மாவை பற்றி சொல்கிறாங்களேன்னு ஊர் புறா போய் ராசா ஒரு தடவை சொன்னார் ஆயிரம் தடவை இந்த ஆள் போய் அவங்க அம்மாவை கேலப்படுத்திட்டு இருக்காரு டெலிஃபோன்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஏன் ஒரு முதலமைச்சர் பதவிக்கு நீ பயன்படுத்துறது உங்க அம்மாவுடைய மானத்தையா அப்படியே ஒரு ஆள் அந்த சொல்ல தவறு தவறு நீ சொன்னது அயோக்கியத்தனம் சொல்லி நிறுத்திட்டு இருக்கணும்ல எப்பேற்பட்ட விளம்பரம் கொடுத்துருக்கீங்க பட்டி தொட்டியெல்லாம் நீங்க பேசுறாங்க ஒரு லட்சம் பேர் அதை கேட்கறான்னு வச்சுங்க ஒரு பத்தாயிரம் பேர் நினைக்க மாட்டான் ஒருவேளை பழனிசாமியோட அம்மா அந்த மாதிரி தானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வராது நீ தானே கிரியேட் பண்ணியிருக்க அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் கூட பண்றாங்க ராமதாஸ் கூட சொல்றாரு மனதில் வைத்து ஓட்டு போடுங்க அப்பதான் எடப்பாடி பழனிசாமி தாய் எப்படிப்பட்டவங்கிறது ஊர் ஊடகத்துக்கு எல்லாம் தெரியும் ராமதாசுக்கு இன்டைரக்டா அவங்க அம்மாவை கேவலப்படுத்துறாரு இப்ப ராமதாஸ் இது வேணாமா அப்போ பொள்ளாச்சி பற்றி அந்த பெண்கள் அழுதாங்களே அதை வந்து ராம்தாஸுக்கு சம்மதமாப்போ அந்த பெண்கள் அண்ணா அடிக்காத நான் உடைய கல்ட்டியிலன்னு ஒரு பொண்ணு கதறனால அது ராம்தாஸுக்கு ஏற்படுதாப்போ அதை அதை மனசில் வச்சுக்கணும் இதை மனசில் வச்சுக்கணும் எவ்வளோ சௌகரியமாக இருக்காருங்க பதவி வேணும்னா என்ன வேணாலும் பண்ணுவோங்கிறதுக்கு இந்த ராம்தாஸ் மாதிரி ஆட்கள்லாம் எடுப்பா இதை இது உதாரணமாக இருக்காங்க சரி பெண்கள் விஷயத்தை நீங்கள் எடுக்கவே கூடாதுங்க அது தப்பு யார் ச தப்பு ஆண்டாளை வச்சு பார்த்தாங்க நடக்கலை அதுக்கப்புறம் வைரமுத்து அம்மாவுடைய அம்மாவை பற்றி எவ்வளவோ கேவலம் பேசுனாங்க எஸ்வி சேகர் பேசாத விஷயங்களா இன்றைக்கி போய் கோர்ட்டு போய் ஸ்டே வாங்கிட்டு வந்திருக்கா ஆண்டாள் உச்சநீதிமன்றம் தடை விதிக்குது அப்போ அவள் எஸ்வி சேகர் பேசலாம் எச்ராஜா பேசலையா எஸ்வி சேகர் பேசுனதில் அவங்க சகோதர மனைவியும் சேர்ந்து தானே அடிபட்டாங்க அந்த மாதிரி தான் சீஃப் செக்ரட்டரியாக வந்துருந்தது ஒத்துக்கிட்டு போயிடுச்சு அப்போ அதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை அதெல்லாம் மனசில் வச்சுக்கூடாது ராம்தாஸுக்கு இதை மாத்திரம் மனசில் வச்சுக்கோ இல்லை இந்த மாதிரி தரமற்ற அநாகரிகமான பேச்சுக்கள்லாம் இது வந்து ஓட்டரசியில் இம்பாக்ட் ஆகும்ல சார் டெஃபினட்டாக இந்த தேர்தலில் எதிரொலிக்கும்ல இல்லை இப்போ அதை இவங்களும் சொல்லாமல் கனிமொழியை பற்றி சேர்த்து இவங்க ஜெயிலில் எடுத்த அசம்பிளிலேயே பேசுனாங்களே அதெல்லாம் அப்போ ராம்தாஸுக்கு குளத்தை பற்றி ஒன்றுமே தெரியலையா அப்போ அந்த தாய் குளம்லாம் சரியா பிடிச்சா சரி புரியலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு பாமகவுக்கு அதே போல் அதிமுக கூட்டணிக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க வெற்றி வாய்ப்பு தெரியாதுங்க கேள்விப்பட்ட அளவில் பார்க்குற அளவில் போகிற இடத்துல எல்லாம் வந்து திமுக ஜெயிக்கும்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் தெரியுது சரி அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் பாமகவின் எதிர்காலம் சார் பாமகவுடைய எதிர்காலம் இதே ரேட்டில் பார்த்தோம்னா இப்போ என்ன ஆச்சு கூட்டணியில் சேர்த்துக்கிறதுக்கே கேள்வி வந்தது முதலமைச்சர் கணவர்கள் இருந்தார் முதல் கையெழுத்து இதுதான் பேனா வாங்கி விட்டேன் மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆள் கூட்டணியில் சேர்த்துக்கீங்களா மாட்டீங்களா தயவு செய்து எப்படியாவது அப்படிங்க கேட்கல இல்லையா சார் அப்படி தேமுதிக கூட கூட்டணிக்கு எங்களை பேச்சுவார்த்தை கலைக்கலன்னு சொன்னாங்க ஆனா தைலாபுரம் தோட்டத்துக்கு அமைச்சர்கள் தானே போனாங்க அமைச்சர்கள் போயிட்டு ஒண்ணுமே இல்லாம வந்துருச்சு இல்ல யாரும் முதல்ல எப்படி இருந்தாங்க செய்ய முடியல நல்ல போய் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க எங்க இப்போ என்ன நிலமை அடையாளம் தெரியாத ரெண்டு மந்திரிங்க போயிட்டு வர்றாங்க எங்களை சிவி சண்முகம் போது நீ தேவையே இல்லைன்னு போயிட்டு பேசிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கடைசி வரலாம் இவங்களுக்கு கூட்டணியில் இருக்காங்களா இல்லையாங்கிற சஸ்பென்ஷன்ல விட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லை அதுதானே உண்மை அமைச்சர்கள் போயிருக்கலாம் வந்திருக்கலாம் என்னாச்சு பாமக சேருமா சேராதா பாமாக்காவை சேர்த்துக் கொள்வார்களா இல்லையா தடுமாற்சாங்களா அப்பாவுமா அதான் நிலைமை இன்னைக்கு அப்படியே இறங்கி போச்சு அடுத்த எலெக்ஷனில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் பாமகவின் இருபத்தி மூணு தொகுதிகள் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க சார் தெரியாது இருபத்தி மூணு தொகுதிகள் எலக்ஷன் நேர்மையாக இருந்தால் ஒரு இடத்துல கூட வர மாட்டாங்க ஆமாம் தான் நன்றி திரு காந்தராஜ் சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி சார் தேங்க்யூ நன்றி நேர்களை மீண்டும் ஒரு கொடிபறக்கின் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்